எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன சொன்ன, தமிழகத்திலே இப்படி எந்த மூலையிலே ஒரு பெண் பாதித்தாலும் அது காவல் நிலையமாக இருக்கலாம், பள்ளியிலும் கல்லூரியாக இருக்கலாம், பணியிடமாக இருக்கலாம், எந்த மூலை முடிக்கலே ஒரு பெண் பாதித்தாலும் அவர்களுக்காக நெஞ்சை நிமிர்ந்து போராடி பல வெற்றிகளை பெற்றிருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட தெரிவித்துக் விரும்புகிறேன். இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய மிக நீண்ட வரலாறு வழக்காக இருந்தன. பாச்சாத்திய பெண்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற கொடுமையை சட்டேற்புடைய 16 ஆண்டு கால வழக்கு நடத்திய அந்த குற்றவாளிகளுக்கு 200க்கு மேற்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பக்கபலமாக உத்த துணையாக நின்று ஏதோ அந்த இடத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம், அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்தோம், அல்லது ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி போட்டோவிலே பத்திரிகையில போட்டுக் கொண்டோம் என்று சம்பிரதாயப்படி இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கேட்கிற கடைசி வரையில நின்றிருக்கிற இயக்கம் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற அநீதி என்பது மட்டும் அல்ல, காலம் காலமாக பெண்களுக்கு இந்த கொடுமைகள் இழைக்கப்பட்டுக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். மகாபாரத கதையை தெரியாதவர்கள் நாட்டை இருக்க மாட்டார்களே. அங்கே சகனிக்கு முன்னால் நம்முடைய பஞ்சபாண்டவர்கள் அங்கே சூது விளையாடுகிற போது நாடு நகரங்கள் தொத்துகள் நகை எல்லாவற்றையும் இழந்து விட்ட பாண்டவர்கள் கடைசியாக தன்னுடைய மனைவியாக இருக்கிற திரௌபதியை கூட வைத்து சூதாங்கியதாகத்தான் மகாபாரதம் சொல்லுகிறது. ஆகவே மகாபாரத கதை சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஆணுக்கு பெண் சம அந்தஸ்து படைத்தவர் என்பது மட்டுமா என்பதல்ல, அவள் தனக்கு வேண்டிய சூதாடுவதற்காக ஒரு பொருளாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் தவிர அவளை மனுஷியாக பார்க்கவில்லை. ஏன் ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ராமாயணம் கூட அங்கே ராவணன் சீதையை கடத்தி கொண்டு சென்று விடுகிறான், கடைசியாக மீட்டு வருகிறாரு, ராவணனை ராமன் யுத்தத்திலே கொண்டு விடுகிறான், கடைசியாக சீதை கணவனை காண வருகிற போது இத்தனை நாட்கள் கணவனை பிரிந்துவிட்டோமே என்கிற இயக்கத்தோடு வருகிற போது வழிபடுகிற நாம் எல்லாம் வழிபடுகிறோமே, அயோத்தியை இன்றைக்கு ராமர்கள் கோயில் வெட்டுகிறார்களே, அந்த ராமன் சொன்னான் நீ என்ன பெண்ணா, அடுத்தவன் குடியிலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிற நீ ஒரு யோக்கியமான பெண்ணா என்று கேள்வி எழுப்பி அந்த பெண்ணை சீதையை கொச்சைப்படுத்திருக்கிற காட்சியைத்தான் ராமாயணம் கூட இன்றைக்கு பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே காலங்காலமாக பெண்கள் இப்படி கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது. அந்த கொடுமையை எத்தனையோ விதம் இருக்கிறது. அதிகாரத்திலே இருக்கிற சாதாரண பெண்கள் மட்டுமல்ல, அதிகாரத்திலே இருக்கிற உச்சாமியிலே இருக்கிறவர்கள் கூட இந்த கொடுமைகளுக்கு தப்பவில்லை. எனவே சமூகத்திலே இருக்கிற இந்த ஆணாதிக்க மனோபாவம் ஆண்களை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பெண்களை ஒரு போக பொருளாக, பெண்களை ஏதோ குழந்தைகளை பெற்றெடுக்கிற ஒரு இயந்திரமாக பாதிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் இருக்கிறது. இதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவரை இந்த மாநாட்டில் நாங்கள் கூப்பிடுகிறோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனி கொள்கை உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனி கொள்கை உண்டு. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிற இந்த மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கம் ஒரு சனாதன கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற அரசாங்கம், ஒரு மனுவாத மனுஸ்மிருதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொள்கையை தூக்கி பிடிக்கிற அந்த பிஜேபி எதிர்த்து இன்னைக்கு கலந்து ஆட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாநாட்டை நடத்துவது என்பது மட்டுமல்ல, இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை கூட அழைத்து இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். பார்த்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க, நான் ஏதோ காசுக்காரங்கிற வேலை செய்யறேன், இல்ல ஏதோ கான்ஸ்டபிளா இருக்கிறேன், இல்ல வேற ஏதோ ஒரு வேலையை சொல்லுவோம், வீட்டுல என்ன செய்யறேங்க, அவங்க என்ன சும்மாதான் இருக்காங்க, வீட்டுல இருக்கிற அம்மையா சும்மாவா இருக்கிறார், உங்களுக்காவது 8 மணி நேர வேலை என்கிற வேலை அளவு இருக்கிறது, ஒரு விடுமுறை இருக்கிறது, சனி ஞாயிறு விடுமுறை இருக்கிறது, அல்லது பண்டிகை இருக்கிற விடுமுறை இருக்கிறது,
ஆனா வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு அளவு இத்தனை மணி நேரம் வேலை என்கிற அளவு போட்டுக்கிறதா? இத்தனை நாள் விடுமுறை என்று ஏதாவது ஒரு பெண் விடுமுறை எடுத்துக்கொள்ள முடியுமா? பண்டிகை கால விடுமுறை எல்லாருக்கும் உண்டு, ஆனால் பெண்களுக்கு பண்டிகை கால விடுமுறை உண்டா? அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டிய நீதிமன்றங்கள் கூட இன்னைக்கு பாஜக ஆட்சியே மனுஸ்மிருதி என்கிற அந்த மனுவாத தத்துவத்தின் அடிப்படையிலே தான் தீர்ப்புகளை வழங்குகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்படுகிறது. வீட்டை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு வீடுகள் கூட பாதுகாப்பற்ற நிலைங்கிற நிலைமைதானே மாறி இருக்கிறது. வீடுகள் பாதுகாப்பில்லை, சாலைகள் பாதுகாப்பில்லை, பணியிடங்கள் பாதுகாப்பில்லை, பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பில்லை, காவல் நிலையங்கள் பாதுகாப்பில்லை, கல்லூரிகள் பாதுகாப்பில்லை, வழிபட போகிற கோயில்களாவது பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் அது கூட பாதுகாப்பில்லை. கோயில்களிலே எப்படி கொடுமைகள் இழைக்கப்படுகிறது என்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த சமூகத்திலே இருக்கிற ஆணாதிக்க மனோபாவம் தான் அடிப்படையான காரணம். ஆணுக்கு பெண் அடிமை என்கிற ஒரு எழுதப்படாத நீதி எல்லாருடைய சிந்தனையிலும் எழுதப்பட்டிருக்கிறது.